ஹாய், வெல்கம் டு மை ஜாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாராஸ் கிச்சனில் சமைக்க போகிறது நாசி கோரிங், அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கேன். அதை இப்போ நான் என்னென்னு தனித்தனியாக காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாடு வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு ரெண்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் அண்டு நமக்கு தேவையான ரைஸ். இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ஆயில் இப்போ ஊற்றிக்கிறோம். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைனா கிரவுண்ட்நட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெத்திலி கருவாடை நல்லா மிளகாத்தூள் போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, இதை கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஒரு பிளேட்டுக்கு. ஏன்னா நம்ம இதே எண்ணெயை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி டிஷ்கெல்லாம் நம்ம பொறிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணால் தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே எண்ணெயில் நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 1.5 ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 வெங்காயம் போதும். இப்போ இதே எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான கேபேஜ் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை விட கொஞ்சம் கேபேஜ் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு கேபேஜில் ஒரு 1/4 பங்கு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இப்போது நான் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தண்டுக்கீரை இருக்குது. ஸோ நான் தண்டுக்கீரை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதோடய க்ரீன் சில்லிஸ், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ். டொமேட்டோஸ் நம்ம ரொம்ப போட வேணாம், நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 டொமேட்டோ இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட போடலாம். அந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீரை வந்து ஒரு 1 மினிட் வெந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோயா சாஸே ஜாஸ்தியாக அதுக்கப்புறம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சால்ட் கூட ஆட் பண்ண வேண்டாம். நான் இப்போதைக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நம்ம எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ் எப்போவுமே நீங்கள் அப்படியே உடச்சி ஊற்றாமல் ஒரு பவுலில் எடுத்து ஊற்றி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம் வீணாக போயிருந்துச்சுன்னா நமக்கு ஃபுல் டிஷ்ஷும் வீணாக போயிடும். ஸோ நான் இன்றைக்கி 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டத்தையும் ஒரு 1 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போது எக்ஸ் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம வெஜிடபிள்ஸோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எக் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா க்ரீஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம தேவையான ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த பவுலில் ஒரு 1.5 கப்ஸ் வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் அந்த பவுல் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டார்க் சோயா சாஸ். நீங்கள் இதை ஆட் பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லைம் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கலர வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக மட்டும் கிளறினா போதும்.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை தேவைப்படுற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.